வணக்கம், வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். ஆஃப்டர் லாங் டைம் அகெயின் வீடியோ போட ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் கேப் எடுத்துட்டதுனால ஸோ புதுசாக சேனல் பண்ணுறவங்களுக்கு இருக்கா மாதிரி தான் இப்போ எனக்கும் இருக்கும். ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால அவ்வளோ ரீச் இருக்காது, பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே நம்மளை விட்டு போகலை. நம்மளோடையே இருக்காங்கன்றதில் ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே எல்லா வளங்களையும் நலங்களையும் மங்களங்களையும் சேர்க்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடினோம். வீட்டிலிருந்து பொருட்களை வச்சே தான் சாமி கும்பிட்டுருக்கேன். ரொம்ப பெரிய லெவலில் பண்ணலனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம மனசார திருப்தியாக சாமி கும்பிட்டுக்கலாம். மங்களகரமான பொருட்கள் இருந்தாலே போதும், அதை வச்சே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். மஞ்சள் குங்குமம், பூ, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், உப்பு, இது போக நம்ம வீட்டில் என்ன ஒரு பணமோ நகையோ இருக்கோ அது வரைக்கும் வச்சு கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியமாக நெய் போட்டு கேசரி பண்ணியிருக்கேன். நியூவாக ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாக நல்லா டைட்டாக போயிட்டுருக்கு ஷெட்யூல். மார்னிங் ஏஞ்சிக்கிறது, வீட்டில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு என்னென்ன ரெடி பண்ணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட வேண்டியது. மார்னிங் 8:30 நான் கிளம்பிட்டேன்னா திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு 8:45 to 9:00 ஆகிடுது நைட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நைட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ இந்த டைமில் வந்து என்னால் எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல. அகெயின் கேட்டிருக்கேன், ஆஃப்டர் 3 months வந்து டைமிங்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மந்த்தோட பார்த்தீங்கன்னா 3rd month, இந்த மந்த்தோட 3 months முடியுது. இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் May 1லேருந்து என்னோடய டைமிங்ஸ் எப்படி இருக்கும், எப்படி சேஞ்ச் ஆகுன்றது எனக்கு தெரியல, நடக்கும்போது தான் தெரியும். ஏர்லி மார்னிங் எழுந்து காலையிலேயே வந்து ஏதாவது நம்ம கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடணும்னு பார்க்குறேன். பட் வேக வேகமாக போகிற அவசரத்தில் சாமி கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பொறுமையாக எடிட் பண்ணி போடுற அளவுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எனிஹவ், வாழ்க்கை ஏதோ கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால ரிலேஷன்ஸ்கிட்ட, ஈவன் என்னோடய அம்மாக்கிட்ட கூட எனக்கு இப்போ பேச டைம் இல்லை. ஸோ குழந்தைங்கள்ட்டுக்குள்ளே ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கு எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல. ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அண்ட் இன்னொரு 15 days வந்து எப்படியாவது கொஞ்சம் நம்ம தள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பசங்களோட எக்ஸாம்ஸும் நடுவில் வந்துட்டதுனால ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அவங்க பின்னாடி பாதி நேரம் சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இப்போ தான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. புது ஆஃபீஸாக இருக்குன்றதுனால ஸோ அங்கே போயிட்டு என்னோடய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கொஞ்சம் நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுனால அதுக்கு உண்டான டைமை எடுத்துக்கிட்டு, அண்ட் அங்கே உள்ள மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அண்ட் என்னோடய ஜாப் நான் எப்படி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஆஸ் எ டீம் லீடராக வந்து ஓரளவுக்கு நான் நல்லா மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய டீமில் இருக்க மெம்பர்ஸ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் அவங்களையுமே வந்து ஓரளவுக்கு என்னோடய கண்ட்ரோலில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. ஸோ நியூ டீம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் மற்ற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதோட முடிஞ்ச அளவுக்கு நான் ஏர்லி மார்னிங் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் திரும்பவும். ஸோ அதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடவுள் எப்போதுமே நம்ம கூடயே இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஸோ இது எல்லாமே நடக்கும்னு நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். Thank you.